ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 9.5 க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குது ஹோமோஜீனியஸ் ஃபார்மா இல்லது லீனியர் ஃபார்மான்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும், சரிங்களா? கொடுத்துருக்கிறதுல இந்த மாதிரி கன்ஃபியூஸாக காஸ் ஸ்கொயர் டேன் எக்ஸ் சம்திங் கொடுத்துருந்தாங்கனாலே இது என்ன ஃபார்மாக இருக்கும்? லீனியர் ஃபார்மாக இருக்கும், சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நம்மளுக்கு தேவை லீனியர் ஃபார்ம்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஃபஸ்ட்டு தேவை, சரிங்களா? இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் கூட என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குங்களா? ஸோ நான் இந்த ரெண்டு டைம்லையும் என்ன பண்ண போகிறேன்னா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறேன், ரைட்டுங்களா? அப்போ டிவைட் பண்ணுங்கள் பாப்பா, என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை கீழே வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ரெண்டு சைடும் நான் என்ன பண்ணிட்டேன்? காஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிட்டேன். இங்கே காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ எனக்கு என்ன இருக்கும்? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சாரி ப்ளஸ் ஒய் பை காஸ் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் மேலே போச்சுனா என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் வந்துருமா? அப்போ ஒய் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். இங்கேயும் ஒன் பை காஸ் ஸ்கொயருக்கு போல என்ன பண்ணலாம்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், ரைட்டுங்களா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? இட் இஸ் இன் லீனியர் ஃபார்ம். என்ன ஃபார்மில் கண்ணா இருக்கு? லீனியர் ஃபார்மில் இருக்கு. லீனியர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ, இந்த ஃபார்மேட்டில் இருக்கு, சரிங்களா? இப்போ பாருங்க, ஆன் கம்பேரிங் ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறோம்? நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஆன் கம்பேரிங் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணோம்னா பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? பி ஈக்குவல் டு இங்க என்னமா இருக்கு? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கமா கியூ ஈக்குவல் டு இங்க என்னமா இருக்கு? டேன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், ரைட்டுங்களா? PQ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இதை கண்டுபிடிச்சோடனே லீனியர் ஃபார்ம் கண்டுபிடிச்சோடனே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா என்ன? இ பவர் இன்டகிரல் PDX இதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிக்கு பதில் என்ன போடுவீங்க? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் டேன் எக்ஸ், அப்போ இ பவர் டேன் எக்ஸ். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்ணா வந்துருச்சு? இ பவர் டேன் எக்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜென்ரல் சொல்யூஷன். தேர்ஃபோர் த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா சொல்லுங்கள். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி, சரிங்களா? இந்த ஈக்குவேஷனில் இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரையும் கியூவோட வேல்யூவும் போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்மா நான் இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை இங்கே அப்ளை பண்ண போகிறேன், சரிங்களா? அதாவது ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? இ பவர் டேன் எக்ஸ், ரைட்டுங்களா? இ பவர் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் கியூ, கியூனா என்னம்மா? டேன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன? இன்ட்டு இ பவர் டேன் எக்ஸ், புரிஞ்சுங்களா? டிஎக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது? ஜென்ரல் சொல்யூஷன். அதுக்கு பேர் தான் என்னம்மா? ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டைரெக்டாக நம்மளால் டேன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த டேர்மில் என்ன பண்ண போகிறேன்? புட் டேன் எக்ஸ்க்கு பதிலாக டீன்னு எடுக்க போகிறேன். என்ன எடுக்க போகிறேன்? டேன் எக்ஸ்க்கு பதிலாக டி. இப்போ டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு போடலாங்களா, ரைட்டுங்களா? இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், என்ன வரும் பார்ப்போம்? ஒய் இன்ட்டு இ பவர் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் டேன் எக்ஸ்க்கு பதிலாக டி, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக என்ன போடலாம்? டிடி. இ பவர் டேன் எக்ஸ்க்கு பதிலாக இ பவர் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் சி, இப்படி போட்டுக்கலாமா, ரைட்டுங்களாமா? புரிஞ்சுங்களா? அப்போ இது என்ன மெத்தட் ஆயிடுச்சு? யூவி மெத்தட் ஆயிடுச்சுங்களா, சரிங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் யூவி என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். வி நோ தட் இன்டகிரேஷன் ஆஃப் யூவி டிஎக்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க கண்ணா, என்ன ஃபார்முலா? யூ இன்ட்டு இன்டகிரல் பி டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் ஓவர் யூ டேஷ் இன்டகிரல் ஓவர் வி டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? இதில் யூன்றது டி, வீன்றது இ பவர் மைனஸ் டி. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்ப்போம், என்ன வரும்?
y into e power tan x left hand side அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா, which is equal to u into integral of u into integral of v, integral of e power t என்ன, e power t சரிங்களா, u க்கு பதிலா என்ன பண்ணும் t, t e power t minus integral over u dash, u dash னா t, t dash பண்ணா 1, integral of v னா into e power t இன்ட்டு என்ன வருது dt plus c, புரிஞ்சுங்களாமா, இன்டர்வல் ஓவர் பினா e பவர் t இன்ட்டு dt, அப்போ என்ன வந்துடும் plus c. ஸோ அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க, y இன்ட்டு e பவர் tan x ஈக்குவல் டு t e பவர் t அப்படியே இருக்கும் மைனஸ் e பவர் t இன்டகிரேட் பண்ணா e பவர் t plus c. இந்த டைம் கிடைச்சிருச்சுங்களா, இப்போ t க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், tan x போடலாங்களா, ரைட், tan x அப்ளை பண்ணுங்க, y into e power tan x equal to t க்கு பதில tan x போடுங்க, tan x e power tan x minus e power tan x plus c. இந்த ரெண்டு டேர்மும் எது காமனா இருக்கு, e power tan x காமனா இருக்குங்களா, புரிஞ்சுங்களாமா, இப்ப e power tan x காமனா எடுத்துருங்க, அப்ப என்ன வந்துடும் y equal to இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து e power tan x into tan x remaining இருக்கும் minus 1 பிளஸ் சி, இந்த இ பவர் டேன் எக்ஸ் டிவைட் பண்ணிடுங்க, ஹோல் டிவைட் பை ஹோல் டிவைட் பண்ண தனித்தனியாக பண்ணிடுங்க, இ பவர் டேன் எக்ஸ் இங்கே டிவைடட் பை இ பவர் டேன் எக்ஸ். ஏமா செப்பரேட் பண்ணி எழுதுனேன், இங்கே பாருங்க இ பவர் டேன் எக்ஸ் இ பவர் டேன் எக்ஸ் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் என்ன வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் மைனஸ் ஒன், இந்த இ பவர் டேன் எக்ஸ் மேலே போச்சுன்னா என்ன வந்துடும், பிளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் tan x. So this is the general solution of the given differential equation. Writing like anna. So dear students, na anupra videos ungalku pudichirukum nambren, pudichirundichina purinjaduna marakama like pannunga, share pannunga, marakama subscribe panni support pannunga students. Thank you.